ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா ஆரோன்ஸ் கிச்சன். இன்னைக்கு மெனு என்னன்னா பொங்கல். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்துல 3 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் நம்ம பாசிப்பருப்பு எடுக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் எடுத்ததுனால 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகு போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம், நல்லா குழைய வேக வச்சு எடுக்கணும். இப்போ அது வந்து எனக்கு வெந்துட்டுது. இப்போ வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து தாளிக்கணும். நெய் சேர்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதும் சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்டு சீரகம் நல்லா வெடிச்சதும் நம்ம வந்து ஒன்று கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இஞ்சி போடணும். இஞ்சி வந்து குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைனா துருவியும் சேர்க்கலாம். நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கடிப்படும், இப்படின்னா நம்மளுக்கு வந்து கடிப்படாது. அதனால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்க்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா தாளிச்சு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பொங்கலில் வந்து சேர்த்துடலாம். பொங்கல் வந்து நல்லா குறைவாக வந்து வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. கொஞ்சம் தண்ணியாகவும் நம்மளுக்கு இருக்கணும், அந்த பதத்தில் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா குறைவாகவும் இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது, ரொம்பவும் நம்ம தண்ணியாக கூட ஆனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து கம்மியாக ஆக நம்மளுக்கு வந்து நல்லா கட்டி கொடுத்துரும், நல்லா இறுகிறோம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு வந்து இறுகிறதுன்னு தெரியுதா, எவ்வளோ எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இப்படியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட மார்னிங் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பி ஹாப்பி, பி ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.